எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேப்பெண்ணெய் கரைசல் தயாரிக்கும் முறை. இதுக்கத்திலே மிக சிறந்த பூச்சி வெரைட்டி வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தான். அதுக்கு தேவையானது வந்து நம்ம வேப்பெண்ணெய் 6 லிட்ரு. அந்த 6 லிட்டருக்கு நம்ம 1 லிட்ரு தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 லிட்ரு தண்ணி ஆல்ரெடி அந்த பக்கெட்டில் எடுத்து வச்சிட்டோம். இப்போது அந்த வேப்பெண்ணெயை நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியும் வேப்பெண்ணையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. அதுக்கு நீங்கள் வந்து காதி சோப்பு அப்படி இல்லைன்னா ஷாம்பு போட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து தண்ணியோட கலக்கும். காதி சோப்பு எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிக் ஷாம்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சிக் ஷாம்பு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஷாம்பு அதில் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து மேலே மிதக்குது. இப்போ இந்த ஷாம்பு விட்டவுடனே என்ன மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். பாருங்கள், இப்போ ஷாம்பு வர்றோம், ஒரு ஷாம்பு ஃபுல்லாக வர்றோம். ஃபுல்லாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய கலர் டோட்டலாக மாறும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே அது தண்ணியில் கலக்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், மேஜிக் பாருங்களேன். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. பாருங்கள், டார்க்காக இருந்தது லைட் கலராக மாறிச்சு. பாருங்கள், இப்போ என்ன ஆச்சுன்னா வேப்பெண்ணையும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஷாம்பு போட்ட அதனால் இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், ரெண்டுமே மிங்கில் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை வந்து 15 லிட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி, நம்ம ஸ்ப்ரே பண்ணுற டேங்கோட கெப்பாசிட்டி, அதில் வந்து நீங்கள் ஒரு 400 ml 400 ml வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். இதனால் 100% வந்து பூச்சி வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நம்ம தோட்டத்தில் இதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நல்லா நீங்கள் ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரே பண்ணி